यार नल्ले डा पड़े द राशन है नल्ले ना तेरी मुट्ठे कैडबी दिलो अच्छा ना मांगो अपने ये रंटी को सेठ रखेंगे लोड रंपुर दरम पोर डाला है केरे मेले सिंधु ने रंटी के लो सेठ बेच रखना है ईला मेले सिंधु माँ ईला मेले सिंधु ने तेरे मिच्छत ताने कोण ने पोट रखा है अदले नामा कहे बचो ना गबर नी इतने लो बेच रखे नो त्रिया में वितले सिल पोट रखा है अदा अवंगे नामा मेले बेच रखे नाम बिके सरा संगर सुतम और करो फिर चुप फिर चुप चलने अने कवि स्थल तो तंदे उनका मामा अंदर कर எனக்கு எந்த அருதியும் கிடையாது இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுக்கு சண்டைக்கு பயந்துகிட்டு சம்பந்தம் பண்ணாம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் என் ரெண்டாவது பொண்ணாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன் காஃபி சாப்பிடுங்க சம்பந்தத்தை பண்ண துணியை போட்டு போனா கசி போறோம் ஜெஜெஜவா இங்க வாங்க ஐய வாடா வாடா சொல்றே வாங்க ஜெஜெஜோ நில்லுங்க ஏய் என்ன இது கட்டிங்க இதுயா ஐயோ கட்ட விட்டு ஏய் வாடா வாடா பிணம் வரதே எல்லாம் போட்டுட்டு இங்க வாட்ச் கட்டுங்க வாச்சா உலைக்கறப்ப நேரா பார்த்து உலைக்க கூடாது ஆமா பெரிய தத்துவம் கட்டுங்க எங்க மோதிரம் உங்க வீட்ல போட்டது எங்க வீட்ல போட்டதெல்லாம் கழட்டி போட்டாச்சா என்ன யாரும் வளர்க்கல நானாதான் வளர்ந்தேன் பேசாதீங்க
பேசுங்கற பேசாதேங்கற இப்ப நான் என்ன செய்யணும் பக்கனே கேள்வி மட்டும் கேளுங்க நான் உங்க பொண்டாட்டி தானே பக்கத்துல வந்தாலே ஐயோ அம்மா ஐயோ அண்ணே பூச்சாண்டி காட்றீங்க மதியன சாப்பிட எல்லாரும் வந்தாங்கல நீங்க ஏன் வரல அப்படி என்ன வேலை உங்களுக்கு இந்த வீட்டு வேலைக்காரன் கூட நேத்துக்கு சாப்பிடுறான் நாளைல இருந்து ஒன்னு செய்யுங்க கடைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க அங்கே குடும்பம் நடத்திக்கலாம் கல்யாணம் பண்ணி என்ன 10 வருஷம் ஆச்சு பொண்டாட்டி ஞாபகமே இல்லாம வேலை செய்யிறதுக்கு ஐயோ உங்க அண்ணே என்னடா நமக்காக ஒருத்தி வீட்ல காத்துக்கிட்டு இருப்பாளேங்கற நினைப்பு கொஞ்சமாவது வேணா எங்க அக்கா உங்க அண்ணனை கட்டிக்க முடியலன்னு அழுதுச்சு நான் உங்களை கட்டி தர வேண்டியதா இருக்கு இப்போ என்ன இங்க படுக்கவா இல்ல வெளில போய் படுக்கவா எங்கயோ படுங்க தூங்கறதுக்கு எங்க படுதா என்ன சாரி அண்ணே அண்ணே போயிட்டு வரோம் ஏ கண்ணா பத்திரமா போயிட்டு வாங்க பாய்னா ஐயோ என்ன அங்க வச்சிருக்க எங்க வச்சேன் தெரியலையே எல்லாம் பெட்டிக்குள்ள இருக்கு அங்க போய் பாத்துக்கலாம் வாங்க சரி சரி அதா அண்ணே அஞ்சாவூர்ல இருந்து சரக்கு வரும் அத குடவுல இறக்கி வைக்க சொல்லு சரி முருகன் கொஞ்சம் பணம் கொடுப்பான் அதையும் வாங்கி வச்சுங்க புதுசா கல்யாணம் பண்ண மாட்டானே நல்ல இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா இப்படி தனியா விட்டு வந்தா என்ன அர்த்தம் பாவம் அவங்க மனசு கஷ்டப்படாதா புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க தனியா வீட்டுல இருக்கும் நாம தான் நாலு இடத்துக்கு போறோம் அவங்க கடையும் திறக்க மாட்டான் எங்கேயும் போகவும் மாட்டான் ஆவி என்கிட்ட இருக்கு ஐயோ தேவா பம்பு பண்ணாத கடை திறக்க நேரமாவது சாவி கொடு என்ன சாவி என்ன பம்பு பண்றாங்க சாவி என்கிட்ட ஒண்ணு இல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க தனியா விட்டுட்டு போயிட்டாங்க ஏய் ஏய் என்னது சாவி வாங்கிட்டே இல்லையா அப்படினா ஏய் வேணங்க அப்படியே பஞ்சிபுட்டு வர்க்க மூட்டை தூக்குற புத்தி